ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான ஆப்கானி சிக்கன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஜார் எடுத்து அதில் வந்து மல்லி, புதினா, தேவையான பச்சை மிளகு, பெரிய வெங்காயம், ஒரு பகுதி பெரிய வெங்காயம், ஒரு 10 கான் கேஷ்யூ நட்டு போட்டு நல்லா பேஸ்டாட்டு அரைச்செடுக்கணும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணிக்கூர் கழிஞ்சு தேவையான தயிர், ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் வந்து கரம் மசாலா, தேவையான உப்பு, இதுவும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வைக்கணும். அரை மணிக்கூர் ஆன அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்து எடுத்து கையில் நல்லா இது மாதிரி நவிடிட்டு அதில் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் இந்த பாக்கி பேஸ்ட் இருக்கும், அந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி, அதிக தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடணும். சிக்கனை போட்டோண்டு ஒரு 2 மினிட் நல்லா கொதி எல்லாம் வந்த அப்புறம் அதில் வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கறிக்கட்டை, இல்லைன்னா சிரட்டைக்கு கறிக்கட்டை இருந்தாலும் அந்த கிண்ணத்தில் இப்படி இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு அடைச்சி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ண தான் அவ்வளோ மணமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.